நான் ஒவ்வொரு வாரமும் போதிச்சு வர எப்படி நீங்கள் வெளியேற பெற்றவர்கள் என்பதை மிக அருமையான காரியத்தை குறித்து நம்ம ஒன்று பேதின் புத்தகம் 1:18 19 நம்ம பார்த்துட்டு வருவோம். அந்த வசனத்தில் பேதுரு சொல்றாரு, எப்படி நம்மை இயேசு மீட்டெடுத்தார் என்ற காரியத்தை சொல்றாரு. அது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பொருளை நீங்கள் விலை கொடுத்து வாங்கினாலுமே அந்த விலை அந்த பொருளுடைய மதிப்பை பொறுத்து தான் நீங்கள் விலை கொடுக்க முடியும். மதிப்பில்லாத பொருளுக்கு யாரும் விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க, அதுக்கு அவ்வளோ விலை கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம சொல்ல ரொம்ப சீப் அப்படின்னு, நீங்கள் ரொம்ப காஸ்ட்லி, நீங்கள் ரொம்ப விலையேற பெற்றவர்கள். அதில் இந்த பூமியில் சிலது ரொம்ப விலையேற பெற்றதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பொன்னு வெள்ளி வைரம். வேதம் சொல்றது அதெல்லாம் அழிஞ்சிடும், அதை கொடுத்து உங்களை வாங்கலையா. சொல்லும்போது சொல்றாரு, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே உங்களை விலை கொடுத்து தேவன் வாங்கினார் சொல்றார். பாருங்க, படிப்போம் 1 பேதுரு புத்தகம் 1:18-19. இந்த மீட்பை பெறுவதற்கு முன்னோர்கள் பல சம்பிரதாயம் சடங்கையும் செய்து வந்தார். அந்த வழியை பத்தி பேதுரு சொல்றாரு, அது யூஸ்லெஸ், பயனற்றது. உங்கள் முன்னோர்களால் அனுசரித்து வந்த, பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான வழி நின்று. அப்போ மீட்பை பெறுறதுக்கு சில பயனற்ற வழிகளை முன்னோர்கள் அனுசரித்து வந்தாங்கன்றார். யூத மதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறைய சம்பிரதாய சடங்குகள்லாம் செய்தாங்க. ஆனால் அவர்கள் மீட்பின் பொருள் என்ன என்பதே தெரியாமல் பல ஆக்டிவிட்டீஸ், கோயிலுக்கு போகிறதுபடி ஸ்நானம் பண்ணுறது, அங்கே போய் தன்னை சுத்திகரித்து கொள்வது, பலிகள் கொடுக்கறது, தூபத்தை அசைவாட்டும் பலி, இப்படி பல காரியங்கள் ரொம்ப பிஸியாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்கள். ஆனால் அவர்கள் இது என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப இது வந்து பாரம்பரியமாக செய்துக்கிட்டே வந்தாங்க. பலி கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி ஆயிடுச்சு, பண்டிகை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவர் சொல்கிறாரு, இது மாதிரி நம்ம முன்னோர்கள் நிறைய காரியத்தை, நம்ம மீட்பை பெறுறதுக்கு, ரட்சிப்பை பெறுறதுக்கு நிறைய காரியம் நம்ம செய்து வந்தாங்க, சில வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பேதுரு சொல்கிறாரு, அதில் வந்து பயனற்ற ஒரு வழியாக இருந்தது. இப்படி இதிலிருந்து கர்த்தர் நம்மை இந்த நடத்திலிருந்து அழிவுள்ள விஸ்துக்களாகிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய வெள்ளி பொன் இதுதான் ரொம்ப காஸ்ட்லியாக நினைக்கிறோம், ரொம்ப விலையேறப்பெற்றது. அதிலே நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிலிருந்து அறிந்திருக்கிறீர்களே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மீட்பு எவ்வளோ பெரியது என்பதை குறித்து சொல்றார். ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கும் மீட்பு என்ற வார்த்தைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். ரட்சிப்பு என்பது டோட்டல் வெல்பீயிங், தேவன் நம்மை ரட்சித்தது. ஆனால் மீட்புன்னு சொல்லும்போது ரேன்சம், அது சில விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டது. இதை சொல்லும்போது நான் இதை படிக்கும்போது ஒரு இந்த காரியத்தை எழுதினவர் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறாரு, அது படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் விளங்குது. ஒரு சின்ன பையன் ஒரு இந்த கார் பண்ணுற வேலை ரொம்ப இஷ்டம் அவனுக்கு. ஒரு அழகாக ஒரு சின்ன கப்பல் ஒன்று செய்தான், கப்பல் மாதிரியே ஒரு சின்ன கப்பல், வுட்டில் க்ரேப் பண்ணி அதை ரொம்ப அழகாக கால் பண்ணி அருமையாக அதை வந்து டிசைன் பண்ணி கப்பல் ஆக்கிட்டான். ஆக்கிட்டு லேக்கில் கொண்டு போய் அதை விட்டு பார்க்கலாம் எப்படி போகுது சொல்லி அவன் விட்டு பார்க்கும்போது அது தண்ணியில் அப்படியே ஃப்ளோட் ஆகி கொஞ்சம் தள்ளு போச்சு. போகும்போது திடீர்னு ஒரு பலத்த காற்று அடித்தவொடனே அது அப்படியே போயிடுச்சு. அது கண்ணு விட்டு மறைஞ்சு போய் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்தனே, இவ்வளோ அழகாக செய்தேன், அதில் பெயிண்ட்லாம் அடித்து நல்லா அருமையாக அப்படியே வச்சேனே, இது போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது, சில மாதங்கள் சென்ற பிறகு ஒரு நாள் பக்கத்து கிராமத்துக்கு போனால் அந்த கிராமத்தில் ஒரு கடையில் இவன் செய்த அந்த போட் அங்கே வச்சுருக்கான் விற்பனைக்கு. உடனே அந்த ஆளை பார்த்து சொல்கிறான், ஐயா இது எந்து நான் செய்ததுன்னு அவர் நம்பவே மாட்டார். அதெல்லாம் இல்லைப்பா, இதுக்கு ஒரு விலை இருக்குது, விலை கொடுத்து வாங்கிக்கோ. நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் தேடி தன் கையில் எவ்வளோ சம்பாதிச்சு சொன்ன எல்லா பணத்தையும் ஒட்டு மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுத்து அந்த போட்டை வாங்கிட்டு வந்துட்டான். அதே போல தான் தேவன் தான் நம்மளை சிருஷ்டித்தார். பாவ வாழ்க்கையில் போய் காணாமல் போன பிறகு ஒரு விலையை கொடுத்து திரும்ப வாங்கிட்டு வந்தார். தயார் பண்ணவரே விலை கொடுத்து உங்களை வாங்கிட்டு வந்தார். உங்களை ரட்சித்தவரும் அவரே, உங்களை மீட்டு எடுத்தவரும் அவரே, உங்களை உருவாக்கினவரும் அவரே, உங்களை சிருஷ்டித்தவரும் அவரே.
இதுக்கான விலை கிரயத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு ஒரு விலையேற பெற்ற ஒரு ரத்தம் தேவன் அவங்களுக்காக சிந்தினார். அப்ப மனுஷனை எப்படி சிருஷ்டித்தான், இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டித்தான் சொல்லும் பொழுது சங்கீதம் 8வது சங்கீதம் 3வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அங்க அவருடைய கரத்தை பத்தி சொல்லுது. அந்த சிறுவன், அந்த சின்ன பையன் எப்படி அந்த கப்பலை செய்தானோ அதே மாதிரி தேவன் இந்த உலகத்தை எப்படி படைச்சாரு, மனுஷன் எப்படி சிருஷ்டித்தான் சொல்லுது பாருங்க. உமது விரல்களின் கிரியைகள் ஆகிய உம்முடைய வானத்தையும் நீர் ஸ்தாபித்து சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, எல்லாமே கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளினாலே இந்த உலகத்தை சிருஷ்டிச்சு மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினர். ரொம்ப அழகா மனுஷனை சிருஷ்டிச்சு. ஒரு பதம் இப்படி சொல்கிறது, தேவ தூதர் அல்ல தேவனைப் போலவே சிருஷ்டிச்சாராம். எலோகிம் என்ற வார்த்தை பயன்பெற, தேவனை விட சற்று சிறியவனாக கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவாதி தேவன், அவர் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தேவன். ஆமென். தேவன் உங்களை அவரை மாதிரியே படித்தார். நீங்களாம் ஒரு குட்டி தேவர்கள். ஒரு ஆமேனோட ஒரு மண் சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? பூச்சின்றது புழுன்றது நம்ம ஆளுங்களுக்கு எதை சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. எத்தனை பேர் கடவுளுக்காக கழுதியாக இருக்கிறீங்கன்னா அல்லேலூயா அப்படின்னு கைத்துக்குவோம். நீங்கள் தேவர்கள் சொன்னவன என்ன திமிரையா, எவ்வளோ ஒரு பொல்லாத வார்த்தை பேசிட்டார், இது கட்ட வார்த்தை மாதிரி குப்பைன்னு சொன்னா ஆமேன் அல்லேலூயா குப்பை, நாங்கள் குப்பையிலும் பெரிய குப்பை, நீ குப்பை அல்ல. நீங்கள் ராஜாக்கள் சொன்ன என்ன திமிரா பேசுறாரு பாருங்கய்யா, நம்ம ராஜாக்களா? கொஞ்சம் யோசிக்கணும். மனுஷனை தேவன் தமது சாயலின்படி ரூபத்தின்படி தேவன் மனுஷனை சிருஷித்தார். காலையில் கூட நான் சொல்லும்போது சொன்னேன், தேவர்கள் என்று சொல்லும் பொழுது மனுஷனை தேவனமாலேயே சிருஷ்டித்தான்னு சொல்லுது. ஆனால் நம்ம வந்து தேவனை மாதிரி இருக்கிறோம், ஆனால் தேவனால் தேவனுடைய தன்மைகள் அதாவது தேவத்துவம் நமக்கு கிடையாது. அவர் காட் இஸ் ஆசம் காட், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, இது மூணுமே நமக்கு கிடையாது. அதிலிருந்து கொஞ்சம் கொடுத்துருக்காரு நமக்கு, ராமன் சொல்லுவோமே. அதனால தான் மனுஷன் பெரிய பெரிய இன்வென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். காலையில் என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தவங்களுக்கு, கடல் இருக்குது, கடல்லிருந்து ஒரு தண்ணி அந்த டம்ளரில் பிடிச்சின்னு வந்து இங்கே வச்சிட்டேன்னா அந்த கடலில் இருக்கிற தண்ணியை அதில் நீங்கள் எந்த லேபில் வேணால் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி நான் பிடிச்சிட்டு வந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஒன்று தான். அதில் ஒரு அளவு கூட வித்தியாசம் இருக்காது. அது என்ன இருக்குதோ அத்தனையும் இதில் இருக்கும். ஆனால் இது கடல் ஆகுமா? கொஞ்சம் பேசுங்க என் கூட. ஆகாது. நான் தேவனை போல இருக்கிறேன், நான் தேவன் ஆகிட முடியுமா? முடியாது. நான் அவரை போலவே இருக்கேன், ஆனா நான் பெரியவர், ஞானத்தில் வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அதிலிருந்து மனுஷனுக்கு அவருக்கு அவனுடைய தன்மையை கொடுத்தார் பாருங்க, அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி. யூ ஆர் நாட் லைக் மங்கி, குரங்கு மாதிரி படைக்கல. ஹலோ, அது சொன்னா ஒத்துக்கிறாங்க பாருங்க. நம்ம குரங்கு மாதிரி இருந்தோன்னே அந்த படிச்சவன் அதை சொல்றான், கரெக்டா சொல்லிட்டார், குரங்குலேருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். கடல்ல, ஆறுகள்ல, அப்படியே உலகத்துல இதெல்லாம் உண்டாத்து தண்ணியால பூமி நிறைஞ்சிருந்தது. அதில் அமீபான்னு சொல்லி அப்படி ஒன்று இருந்தது. அதுலேருந்து அப்படியே அப்படியே கால் மாதிரி முளைச்சு அப்படியே மீன் மாதிரி ஆகி அந்த மீனுக்கு கால் முளைச்சு அப்படியே வெளியே வந்து அது அப்படியே வந்து தாவி வந்து கங்காரு ஆகி கங்காரு குரங்காகி குரங்கிலிருந்து அப்படியே மனுஷ குரங்காகி மனுஷ குரங்கு மரத்து மேலே ஏறி சிப்பான்சி ஆகி அப்புறம் நம்ம வந்துட்டோம். ஆமாம், நம்மலாம் குரங்கு. சரி, குரங்குலேருந்து வந்தோம்ல, இப்போ உன்னிலேருந்து ஏதாவது ஒன்று வரணும்ல. இப்படியே உருமாறி வந்தோம். அப்போ மனுஷன்லேருந்து இன்னொருத்த மாறணுமே, இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணுமே. அதனால தான் மனுஷன் சினிமா பண்ண எடுத்தான், சூப்பர் மேன். அப்படியே அந்த கையிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி வரா மாதிரி ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன், ஹீ மேன், இமேஜினேஷன். நம்ம ஒரு நாள் அப்படியே வானத்தில் அப்படியே பறப்போம். எத்தனை வருஷமா இருக்கிறோன்னு கேட்டால் அது சொல்கிறாங்க, எத்தனையோ லட்ச வருஷம் மனுஷன் இருந்திருக்கார், இன்னும் ஒன்றும் மாறுற மாதிரி இல்லை. அதனால திரும்ப நல்லா கவனிங்க, இதெல்லாம் மனுஷனுடைய கற்பனையில் வந்தது, இட்ஸ் நாட் பீன் ப்ரூவ்ட், அது நிரூபிக்கப்படலை. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா பைபிள் வந்து தேவையில்லைன்னு எடுத்து போட்டு இதெல்லாம் கதை அப்படின்ட்டான். அவரும் சொன்னது கதை தான், இன்னும் யாரும் ஒன்று நிரூபிக்கல. ஆனால் நான் சொல்றது கதை இல்லை, சத்தியமானது. மனுஷனை தேவன் குரங்குலேருந்து கொண்டு வரல,
கர்த்தர் தன்னை பார்த்து நமது ரூபத்தின்படி நமது சாயலின்படி மனுஷனை சிருஷ்டிப்போன்னு சிருஷ்டித்தாரு. நான் சொல்றேன், நீங்கள் அவரை போலவே இருக்கீங்க. இப்படி மெதுவா நல்லாவே சந்தோஷமா கை தட்டலாம். மனுஷன் கர்த்தர் குரங்கு மாதிரி ஒன்றும் சிருஷ்டிக்கல, அவரை மாதிரி சிருஷ்டிச்சார். பாவம் செய்த பிறகு குரங்கு மாதிரி ஆயிட்டான், இதான் உண்மை. குரங்கு மாதிரி ஆனது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் தோட்டத்தை விட்டு அடிச்சு திறத்தின பிறகு மனுஷன் எல்லாத்தையும் இழந்து ஆடை இல்லாத நிலையில நிர்வாணமா அவன் அப்படியே சுத்தி திரிஞ்சு தாடி கிடிலாம் விட்டு குரங்கு மாதிரி ஆயிட்டான். ஆனா அவன் தேவன மாதிரி இருந்தான். அப்படியே பிசாசின் சாயல் மனுஷன் வந்து ஒட்டிச்சு. ஆனால் வேதம் சொல்கிற, நீங்கள் அவரை போலவே இருக்கிறீர்கள். அப்ப காணாம போனவன் சிருஷ்டித்தான், தேவன் தமது கரத்தினாலே மனுஷனை சிருஷ்டித்தான் வேதம் சொல்லுது. அப்புறம் சொல்லுது பாருங்க, லூக்கா 1:51 இப்படி அவரே மனுஷனை செய்து பிறகு அவரே மீட்டு எடுக்கிறார். அந்த கையால எப்படி இந்த பையன் போட்டை அவங்க கையால செய்துட்டு அந்த போட்டை விலை கொடுத்து வாங்கின மாதிரி கர்த்தரே அவரே உங்களை சிருஷ்டிச்சு அவரே உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாராம். பாருங்க, படிச்சு பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 1:51 தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார். என்ன பராக்கிரம் செய்தார்னா, ரட்சிப்பை அருளும்படி தன்னுடைய புயத்தினாலே. எனக்கு அருமையானே, இந்த ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிப்பு என்று சொல்லும்போது ஜோவே, ஒரு தரமான வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். அந்த தரமான வாழ்வை தருவதற்கு தேவன் என்ன செய்தான் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி தான் கர்த்தர் விலை கொடுத்து உங்களை வாங்கினாருன்னு இங்கே நம்ம பார்க்குறோம். சரி, இதை புரிந்து கொள்ளும்படி நீங்கள் எவ்வளோ மதிப்புக்குரியவர்கள், நீங்கள் எவ்வளோ விலையேறப்பெற்றவர்கள் என்பதை தேவன் அறிஞ்சிருந்தார். ஏன்னா நீங்கள் அவரை மாதிரியே இருக்கீங்க, நீங்க அழகா இருக்கீங்க, நீங்கள் பலவான்கள், நீங்கள் திறமை உள்ளவர்கள், நீங்கள் அழகுள்ளவர்கள், உங்களால எல்லாமே கூடும். அவரை குறித்து அறிகிற அறிவு வந்தாலுமே எதையும் செய்யக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென். எதுவும் உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்கள் பெருக முடியும், உயர முடியும், நன்றாக வாழ முடியும். ஆமென். அப்படியே உட்காந்து கூட ஒரு மாதிரி ஒரே இடத்துல தேக்கமா அப்படியே இருந்துட்டு இருக்க கூடாது. கர்த்தர் உங்களை ஒரு பராக்கிரம காரியத்தை செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். பிரச்சனை இருக்கா? பரவாயில்ல, அங்கேயே இருக்குது பதில். உங்களால் முடியும். செய்ய திராணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு பெற்ற பிறகு உள்ளே இருக்கிற பொட்டென்ஷியல்லாம் வெளியே கொண்டு வர. ஏற்கனவே எல்லாருமே கர்த்தர் மாதிரி தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் உள்ள மழுங்கிடுச்சு. தேவனுடைய சத்துவங்கள், தேவனுடைய தன்மைகள் அதெல்லாம் போன ஒரு மனுஷனை மீட்டெடுத்து அவனை திரும்பவும் ரெஸ்டோர் பண்றாரு. இழந்து போனதை திரும்பவும் உங்களுக்கு மீட்டு கொடுக்கிற ஒரு தேவன். அதை குறித்து நீங்க பார்க்கும்போது எப்படி தேவன் இந்த மீட்டு எடுத்ததை குறித்த ஒரு அருமையான ஒரு பிக்சர் யாத்திரையாம் புத்தகத்துல நீங்க படிக்கும்போது 12 தேவன் எப்படி மீட்டு எடுத்தார் என்பதை நீங்க பார்க்க முடியும். இந்த ரட்சிப்புக்கு முன்பாக மனுஷனை கர்த்தர் எப்படி அந்த ரட்சிப்பை கொடுப்பது, எப்படிப்பட்ட ஒரு மீட்பு பணி நடந்தது என்பதை நீங்க பார்த்தீங்கன்னா, யாத்திரையாம் படிக்கும்போது இந்த இப்போ நம்ம பெற்ற ரட்சிப்பு என்னன்னு தெரிய மாட்டேன் வந்தங்க, கோயிலுக்கு வந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்றாங்க. அந்த ரட்சிப்புன்றது கர்த்தர் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கார். எப்போ அவர் உங்களை விலை கொடுத்து வாங்கினாரோ நீங்கள் உங்களுடைய விலையில், நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் மறக்கவே முடியாது, அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு தடவை ஃப்ரிட்ஜு வாங்க போகும்போது நம்ம ஊரில் ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பீரோ மாதிரியே இருக்கும். அப்படியே காட்ரேஜ் பீர் அது மாதிரி தான் இருக்கும் ஃப்ரிட்ஜு. முதல் முறையாக ஃப்ரிட்ஜு நான் பார்க்கும்போது கீழேயும் மேலேயும் வச்சு ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் வச்சு அது பார்க்கறதுனால டிசைன்லாம் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன். ஒரு பீஸ் இருந்து சரி வாங்கலான்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன். அவன் சொல்லிட்டான், இல்லைங்க வாங்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, நான் வேணா உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு. திடீர்னு இந்த மாதிரி ஆசைலாம் வந்துடும் நமக்கு. என்ன சொன்னேன், சார் நீங்கள் 100 இல்லை சார், 1000 கொடுத்த கூட கொடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி பெய்டு. இன்னொருத்தருக்கு அது சொந்தமாயிடுச்சு, அவர் கொடுத்து வாங்கி அதை முடிச்சிட்டார், முடிச்சதை நீங்கள் வாங்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏசு உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டார், இன்னொருத்தவங்க மேலே கை கூட வைக்க முடியாது, கை வைக்க முடியாது. நீங்கள் அவருக்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களை விலை கொடுத்து வாங்கினவங்களை அப்படியே தூக்கி போட்டாருன்னு? நான் கேட்குறேன், கொஞ்சம் கவனித்து பாருங்கள், நீங்கள் ரொம்ப விலை கொடுத்து வாங்கி வந்தீங்கன்னா எவ்வளோ பத்திரமாக வச்சுருக்கீங்க சிஸ்டர்? போய் நீங்க ஒரு 10 செயின் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து நேரா வந்து உங்க டைனிங் டேபிள்ல போடுவீங்க? பேச்சே வர மாட்டேன்.
ஏங்க செயினை பேசுறீங்க, ஒரு புடவை வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் காஸ்ட்லி புடவை, அது முதல் தடவை 800 ரூபாய், அது எப்படி நீங்க பெட்டிலிருந்து எடுத்தீங்க நான் பாத்திருக்கேன், தூக்கிலாம் போட முடியும், அப்படி அப்படியே என்ன தங்கத்தட்டில் வச்சுன்னு வர மாதிரி, ஏன்னா அது நீங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு ஒரு மதிப்பு வச்சுருக்கீங்க, அது இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் உடனே அதை எடுக்கிற விதம் எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியலையா? உன்னை விலை கொடுத்து வாங்கினவர் உன் அழிவை காண பார்ப்பாரா? நீங்கள் கெட்டு போகிறத பார்த்துட்டு இருப்பாரா? இல்லை ஏதோ ஒரு மந்திர சக்தியால் நீங்கள் அழிக்கப்பட முடியுமா? அல்லது பிசாசின் வல்லமைகள் குடும்பத்தை நிர்மூலமாக்க முடியுமா? என்னைக்கு அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டாரோ உன்னை தொட முடியாது, அவன் ஆயுதங்கள் வாய்க்காது. இந்த உலகத்திற்கு வியாதியை விட, பிசாசை விட, மந்திரத்தை விட, சூனியத்தை விட, இந்த ஜனங்க எதெல்லாம் பெருசுப்படுத்தி பேசுறா, எல்லாவற்றை விட இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவர். அர்ச்சனா, உன்னை தொட்டா என் கண்மணியை தொட்ட மாதிரி நான் உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். அப்ப இந்த மீட்பு எப்படிப்பட்டதுன்ற ஒரு அருமையா ஒரு டிராமா மாதிரி கத்துறாங்க போடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா அதோட சம்பவம், அதோட முன்ன நடந்த ஒரு சம்பவம் இருக்கு. யோசேப்பு கத்துறவனை கொண்டு போறாரு எகிப்து தேசத்துல. அங்கே தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானத்தினாலே கத்தர் அவனுக்கு ஒரு பெரிய மனுஷனாகிட்டார். கத்தருடைய பிள்ளைங்க எப்பவுமே ஞானம் உள்ளவர்கள். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எடுத்தவன் ஆண்டவரே, மக்கு வந்திருக்காண்டவரே, குப்பை வந்திருக்காண்டவரே, தூசி வந்திருக்காண்டவரே, அவருக்கு முன்னாடி எவ்வளோ கேவலமாக பேசணும், அவ்வளோ என்னன்னா நாங்கள் தாழ்த்துறோன்னு. இதுங்க என்னது தாழ்த்துறீங்க? இருக்கிறத சொன்னால் தான் தாழ்மை. அவர் சொல்கிறாரு, நீ மக்கு கிடையாது, நீ குப்பை கிடையாது, நீ தூசி கிடையாது, பூச்சி கிடையாது, என் பிள்ளை. நம்மளே போய் ஒரு விலை கொடுத்து வாங்குறோம்னா பூச்சியும் குழியும் குப்பையும் அழிவு போன தக்காளி என்ன வாங்கிட்டு வருவோம், காசு கொடுத்து வாங்கினா. இவ்வளோ கேர்ஃபுல்லாக தக்காளி வாங்கும்போது கூட 10 தக்காளியில் 2 எடுக்கிறதுக்கு 24 தக்காளி உருட்டல. ஒரு வாழைப்பழம் வாங்கிறதுக்கு 4 வாழைப்பழத்தை அழிச்சிட்டு வந்துடல நம்ம நைசா. ஒரு தரபீஸ் பழம் வாங்குறோம்னா 10 பழத்தை டம் டம்னு போட்டு மோளம் அடிக்கிற மாதிரி அழிச்சிட்டு வந்துடல. கடைசி 2 நாள் பொறுத்து பார்த்தா அங்கெல்லாம் சொட்டே ஆயிடுது. என்னன்னா எடுத்துட்டு வர பொருளை நல்லதா எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் அந்த காய் மேல காட்டிட்டு அவனுக்கு அவன் ஏன் நீங்கள் நினைக்கிறீங்களா அவனுக்கு தெரியாதுன்னு நீங்கள் வந்து உருட்டு மோதம் பெரட்டு மோதம் பார்த்துட்டு பேசாமல் ஏன் இருக்காருன்னா உனக்கு அதெல்லாம் சேர்த்து தான் விலை வச்சுருக்கான். நியாயமாக அந்த பாழப்பழத்தோட விலை 2.20 ரூபாய்னா 2 ரூபாய்க்கு ஏன் கொடுக்கணும்? வரவெல்லாம் கையை வச்சு நொறுக்கு நொறுக்கிட்டு போனால் வரம் வாகனம் என்ன பண்ண முடியும்? ஏத்து வேலைய ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குறோம்னா நம்ம நல்லதை பார்த்து வாங்குறோம், அதை தான் நான் சொல்ல வரேன். நல்லா கவனிங்க, ஒரு பொருளை எடுக்கிறோம்னா அது நல்லதை எடுக்கணும்ன்ற ஆசைப்படுறோம். சர்வ ஞானம் உள்ள தேவன் ஞானம் இல்லாம உன்னை தேர்ந்தெடுக்கல. இந்த உலகமே உன்னை குப்பசுனா கூட அவர் சொல்ற, நீ என் ரத்தத்துல கழுவப்பட்ட, நீங்கள் ராஜாக்கள், நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இது எப்ப அதுக்குனால கர்த்தர் இந்த மனுஷன் அப்படியே விட்டுருல பாருங்க. யோசேப்பு அந்த இடத்துல போய் ரொம்ப ஞானம் உள்ளனா இருக்கா, ராஜா பார்த்து அதிர்ந்து போறான், இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நான் பார்த்ததே இல்லை. பாருங்க, ஊரே பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே, இந்த பஞ்சகாலம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊரை எப்படி செழிப்பாக்குறது ஐடியா கொடுக்குறாங்க. என்ன மாதிரி கவுன்சில் பாருங்க, ஒரு நாட்டோட எக்கானமி வளர்ச்சி பெறும்படி இந்த மனுஷன் கடவுள்கிட்ட ஞானத்தை பெற்றுட்டு எப்படி இந்த இந்த நம்ம சொல்றோம்ல FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி அந்த நாளில் எப்படி இதுக்கு ஸ்டோரேஜ் எப்படி பண்ணணும், எப்படி உணவு சேமிக்கணும், எப்படி ரேஷன் கடையை திறக்கணும்லாம் சொல்லி கொடுத்துட்டான். அங்கிருந்து வந்து தான் ரேஷன் கடை. யோசேப்பு தான் மாஸ்டர். இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ ஒரு ஞானமா இருக்கே, நான் எதுக்குப்பா ஆளணும், பேசாமல் நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு அவன் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். அப்போ வேதத்தை நீங்கள் படித்து பார்த்தா அவன் வேதம் சொல்ல, அவங்க பிரதர்ஸ் அவங்க அப்பா வரும்போது சொல்கிறான், ஒன்றும் பயப்படாதீங்க, கத்துறீங்க உயர்த்தி வச்சிருக்காரு, இன்னைக்கு பார்வோன்னு சோர் சாப்பிட்றான்னா அது நான் அவனுக்கு படி இழக்கிறேன்றான். ஒரு அடிமையா போனவன் கர்த்த ஞானத்தை பெற்று சொல்றான், அந்த ராஜாவுக்கு சோறு போடுறதே நான். நல்ல கவனிங்க, கர்த்த ஞானம் வந்துச்சுன்னா நீங்க இன்னொருத்த கிட்ட கைய நீட்டி வாழ மாட்டீங்க, 10 பேரை வாழ வைக்கிற அளவுக்கு நீங்க உயர்ந்து வந்துடுவீங்க. ரொம்ப விலையேற பெற்றவர்கள். நான் படிக்கல, எனக்கு தெரியாது, நான் சாதாரண, பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாம் அழுக்கு கடாசெல்லாம் எடுத்துடுறாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களை ஒரு நிலையில ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரார். இப்படி அவன் உயர்ந்த பிறகு வேதம் சொல்லுது பாருங்க, இந்த ஜனங்க விருத்தி ஆயிட்டாங்க. எகிப்து தேசத்தில் இருக்கிற இடத்துல பெஸ்ட் பிளேஸ்ல அவங்க எடுத்துட்டு அந்த இடத்துல நல்லா வாழ்றாங்க. கடைசியா பார்வன் போயிடுறான், இந்த ஜனங்க
கர்த்தரை மறந்துட்டாங்க. வேதத்தை படிச்சீங்கன்னா யோசேப்பை தெரியாத ஒரு பார்வோன் வந்தான்னு போட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் உண்மை. கர்த்தரை தெரியாத ஒரு சந்ததி அடுத்தது வந்துச்சு. நம்ம நல்லா இருக்கும் போதெல்லாம் கர்த்தரை மறக்கவே கூடாதுங்க. சொல்லுங்க, நல்ல ஆசீர்வாதம் வந்த உடனே சில பேர் எல்லாத்தையும் மறந்து சொல்லுவாங்க, நான் செய்தேன், நான் பண்ணேன், நான் போனனாக்கும், நான் போய் நின்று மரம் பார்த்து வீடு வாங்கினா, அந்த கதவு இப்படி பண்ண இப்படி பண்ண, இதெல்லாம் நான் நான் சொல்றதை விட எப்போ சொல்லுங்க, கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வச்சு என்ன ஆசீர்வச்சார்னா எல்லாம் அவர் செய்தாரு. இந்த ஜனங்க மறந்துட்டாங்க, எல்லாம் இவங்களே செய்த மாதிரியும் ஏதோ இவங்க ரொம்ப அறிவாளி மாதிரியும், கர்த்தர் கொடுத்த ஞானம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அதனால அங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு எதிர் அலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்பெல்லாம் நீங்க கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய நன்மையை நீங்க மறக்கிறீங்களோ, இன்னொரு ஒரு எதிர் அலைகள் உங்க வாழ்க்கையில வந்துடும். வேறொரு காரியம் உங்களை இன்ஃபுளுஸ் பண்ண தொடங்கிடும். இங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேவர், கர்த்தருடைய தயவு எல்லாம் மாறி போய் வேற விதமான சூழ்நிலை உருவாகுது. இவங்களை ஒடுக்க பாக்குறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருஷம் இந்த ஜனங்க கஷ்டப்பட்டுச்சு. 400 வருஷம் பாருங்க, 30 வருஷம் இந்த ஊர்ல நல்லா இருந்தாங்க. பட் ஆனா 400 வருஷம் இந்த ஜனகப்பட்ட பாடுகளும் கஷ்டங்களும் கொஞ்சம் அல்ல. இந்த கொடிய ராஜா கீழே இந்த ஜனங்க வந்துட்டாங்க. இவன் வந்து எல்லாரையும் அழுத்துறான், அடிமையாக்கிட்டான். சொந்தம் அடிமைன்னு சொன்னா ஒரு வாத்து கூட அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, ஒரு கோழி அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, ஒரு ஆடு அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, எதுவுமே சொந்தம் சொல்ல எல்லாம் எஜமானுக்கு சொந்தமானது. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது? நிலம் கிடையாது, வீடு கிடையாது, அவங்களுக்கு தண்ணி கிடையாது, அவங்களுக்கு சொந்தமான ஒரு மண்ணு கூட போய் எட்டுன்னு வந்து களிமண் எடுத்து செங்கல் கூட செய்ய முடியாது. எல்லாம் எதை செய்தாலும் ராஜாவுக்கு சொந்தம். இப்படி அடிமையாய் வாழ்ந்தார்கள். நல்லா கவனிக்கணும், பாவத்தின் கீழ் போகும்போது ஏற்படுற விளைவு என்னன்னா, வாழ்க்கையில எதுவுமே தங்காதுங்க. என்றைக்கு தேவனை அறியாத வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வருதோ, அவனுடைய வாழ்வு ஒரு நிலையற்றதாய் மாறுகிறது, துயரங்கள் வருகிறது, சாபங்கள் இந்த வீட்டில் வந்து அதிகமா அந்த குடும்பத்தை அலகழிக்க தொடங்குது, நிம்மதியற்ற ஒரு நிலை உண்டாயிடும். ஆனா நல்ல செய்தி என்னன்னா, இந்த ஜனங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு ரட்சகரை அனுப்பினான். மோசே என்ற மனுஷனை கர்த்தர் அனுப்பி கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு மீட்பை உண்டு பண்றேன்னு சொல்லும் பொழுது அந்த தேசத்துல நிறைய அற்புதங்கள் அடையாளத்தை எல்லாம் கர்த்தர் செய்தார். பாருங்க, பார்வன் உள்ள மாறவே இல்லை. சபைக்கு வரும்போது எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பேசிக் அடிப்படை. மோசே கோலை கொண்டு போய் போடுறான், அது பாம்பாவது மந்திரக்காரன செய்யறான். இவங்க செய்த அற்புதங்கள் அத்தனை அவங்க செய்யறாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு பார்வோன் இருதயம் கடினப்பட்டு போது, அவன் சொல்றான், நம்ம கூட தானே அந்த லெவல்ல இருக்கோம், அவன் செய்தான் நம்மளும் செய்யறோம், அதனால ஒன்னு நான் உன்னை விட மாட்டேன்றான். அவர்களை விடுதலையை சம்மதிக்க மாட்டான். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, அற்புதத்தினால் நடக்கிற இந்த சிறிய காரியத்தினால் இல்ல, இந்த உலகம் காணாத ஒரு அற்புதத்தை நான் செய்வேன். உங்களை மீட்டு எடுப்பதற்கு நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன். அது என்னன்னா, கர்த்தர் சொல்றாரு, யாருமே தெரியாத ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஒரு ஆடை தெரிஞ்சுக்கும், அது 1 வயது உள்ள ஒரு ஆடு, அது செம்மறி ஆடோ அல்லது ஒரு ஆடை நீ தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஆடை நீங்க உங்க குடும்பத்துடைய ஜனத்தொகைக்கு ஏத்த மாதிரி பாருங்க. ஒருவேளை நிறைய பேருக்கு பெருசா இருந்ததுன்னா கொஞ்சம் பக்கத்துல இருக்கலாம் கூப்பிட்டுக்கிட்டு, நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை சாப்பிடுங்க, காலில் பாதரட்சியை போடுங்க, ட்ரெஸ்ஸை போட்டுக்கான்ற, இந்த மிருகத்தை 10 நாள் வீட்டில் வையின்றார் அந்த ஆடை. ஹலோ, 10 நாள் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் இதை சொல்லும்போது சொல்றாரு, அவங்க அது பெட்டாயிடுமா. சில பேர் பார்த்தீங்களா கோழிக்கறிலாம் சாப்பிடுவாங்க, ஆனால் வளர்த்த கோழியை அறக்கவே மாட்டாங்க. சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரே அது மேலே ஒரு 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 நெருக்கம் வந்துடும். அவங்க சொல்லுவாங்க, அந்த அது வேணாம், எனக்கு வேணான்னுவாங்க. ஏன்னா நான் வளர்த்தேன்னுவாங்க. அது கூப்பிட்டா வரும், அது பக்கத்தில் உட்காரும், அது ரொம்ப இன்டிமேசி ஆகிடுது, அது இதுவும் ரொம்ப நெருங்கின உடனே அதை அவங்களுக்கு சாப்பிட முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை காட்டின, 10 நாள் வையின்றார், உன்னுடைய அன்பு அது மேலே வரும்பொழுது அதை அடிக்கும் போது உனக்கு ஒரு வேதனை வருது இல்லை. அப்போ ஒரு காட்சியை கொடுக்குறாரு, சொந்த குமாரனை தேவன் எவ்வளோ நேசிச்சாரு, அவர் அன்பு செலுத்தி தான் இந்த உலகத்தில் உனக்கு தன் ரட்சகர் அனுப்பினாரு. உன்னை மீட்டெடுப்பதற்கு ஏதோ ஒன்று உதவாத கொடுக்கல, தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அந்த அன்பு காட்டுறாரு, எப்பேற்பட்ட ஒரு 10 நாள் இருக்கும் போதே உனக்கு அதை கொள்றதுக்கு மனசு இல்லையே, என் சொந்த குமாரனை உனக்கு அனுப்புற, அதை அடிச்சு அதை புசிக்க சொல்றாரு. அந்த ரத்தத்தை எடுத்து அந்த போஸ்ட்ல நிலைக்காலையும் சட்டத்திலையும் போஸ்ட் சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மேலே இப்படி இருக்கும் சட்டம், இப்படி கீழே ஒன்று இருக்கும்,
பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ கிராஸ் டீ மாதிரி. அன்றைக்கே ஒரு காட்சி கொடுக்கப்பட்டது, சிலுவையிலே இயேசு ரத்தம் சிந்துவார். ஒரு வெளியேறப்பெற்ற ரத்தம் சிந்தப்படும். அந்த ரத்தத்தை சிந்தி அந்த பூசின பிறகு சொல்றாரு, சங்கார தூதர் இந்த இடத்துல வருவான். வரும்பொழுது எந்தெந்த வீட்டில் ரத்தம் பூசி இருக்குதோ அந்த வீட்டு உள்ள மரணம் ஏற்படுவது அல்ல. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கவனிங்க, அப்ப ரத்தம் பூசாத ஒரு யூதர்கள் இருந்தாங்கன்னா அவனும் செத்துருவான். அப்போ மீட்பு என்பது எப்படின்னா, உள்ள இருக்கிறவங்க நல்லவங்கன்றதுனால அல்ல, ரத்தம் சிந்தினவரால் மட்டும்தான் மீட்பு என்பது. அந்த ஆட்டின் ரத்தம் பூசினவங்க வீட்டுக்கு மட்டும் போல, ஏன்னா அங்கே ஏற்கனவே தண்டனை அல்லது ஆக்கினை தீர்ப்பு நடந்தாச்சு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதி காரணம் என்னன்னா, என் நன்மையை வச்சல்ல, இயேசுவின் ரத்தம் எனக்கும் உங்களுக்கும் சிந்தப்பட்ட அந்த ஒரே காரணத்தால் தான் வேதம் சொல்கிறது நீங்கள் சுகமாய் வாழ முடியும். விலையேறப்பெற்ற ரத்தம், அதை சாப்பிடும் போது சீக்கிரமா சாப்பிடு, அவன் வருவாங்க பாருங்க. நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கிளம்பு கிளம்புன்னு சொல்லுவான். வேதத்தை படிச்சு பார்த்த பாருங்க, துரிதப்படுத்துறாங்க. போதும் இங்க இருக்காதீங்க, நீங்க போங்க. அவங்களை துரிதப்படுத்தலாம். அவன் போய் அங்கே இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பொண்ணு வெள்ளி எல்லாருக்கிட்டையும் கேட்டு வாங்கிட்டு அவங்க வழியில் வராங்க பாருங்க. ஏராளமான பொண்ணோடும் வெள்ளியோடும் கர்த்தர்களை புறப்பட பண்ணினார். இந்த மீட்பை கொடுப்பதற்கு, இவர்களை மீட்டு வெளியே எடுப்பதற்கு அவங்க வந்து ஒரு கோலை பாம்பாங்கிறதும் இல்லை தவளையும் பேணியும் வர வச்சனால மீட்பு வரல. மீட்பு வந்ததே ரத்தத்தால், ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, எனக்கும் உங்களுக்கும் இந்த மீட்புன்றதுக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டது. என்னை உண்டாக்கின தேவன் என்னை மீட்டெடுப்பதற்கு அன்றைக்கு அந்த ஆட்டினுடைய ஜீவன் ரத்தம் சிந்தப்பட்டு சொல்லும்போது அந்த ரத்தத்தில் ஜீவன் இருந்தது, அந்த மிருகத்தினுடைய உயிர் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு மிருகத்தின் ரத்தம் அல்ல, இயேசுவின் ரத்தம், அவருடைய சொந்த ஜீவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டபடினாலே அவர் பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவர்கள். எல்லாம் சேர்ந்து தரத்தி விட்றாங்க, போதும்பா நீங்க இருக்காதீங்க, நீ புறப்பட்டு போங்கன்றாங்க. நான் சொல்றேன், இனி சாத்தான் உங்களை அடிமைப்படுத்தி வைக்க முடியாது. அவனுக்கு பயம் நடுக்கம் உண்டாயிடும். எப்பொழுது நீங்க சத்தியத்தை தெரிஞ்சு கொள்றீங்களோ அதுக்கப்புறம் அவனுடைய பயத்தை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனையோ முறை உங்களை பயமுறுத்தியிருக்கலாம், உங்களை அடிமையாக்கியிருக்கலாம், உங்களை சாபத்தின் கீழே வச்சிருக்கலாம். ஆனால் தேவன் என்னை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்தார். அதை சொல்லும் போது சொல்றார் பாருங்க, சங்கீதம் 78 சங்கீதம் 35 வசனம் படிக்கலாம். பாஸ்ஓவர் பஸ்கா பண்டிகையை சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டளை மாதிரி கொடுத்தாரு, அதை நீங்க மறக்க கூடாது, கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னார். படிக்கலாம், 78:35 வசனம், தேவன் தங்கள் கண்மலையும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அவர்கள் நல்ல ஒரு ஞாபகத்தில் வச்சிருந்தாங்க, அவர் தேவன் யார், மீட்பர். எங்க மீட்டாரு, பார்வான் கையிலிருந்து தேவன் எங்களை மீட்டெடுத்ததை கர்த்தர் சொல்றாரு, நீங்க மறக்க கூடாது, அவர் உங்களுடைய மீட்பர். அப்ப அந்த பஸ்கா பண்டிகை பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அதை அனுசரிச்சாங்க. அது பேர் பாத்தீங்கன்னா பாஸ்ஓவர், அதாவது அந்த சங்கார தூதன் இவங்க வீட்டு விட்டுட்டு பாஸ்ஓவர் பண்ணிட்டான், இதை விட்டு தாண்டி போயிட்டான், இவங்க வீட்டு உள்ள நுழையில. இப்ப ரட்சிப்பு என்றால் எப்படி பெற்றோம்னா, உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே, உன் எல்லையை நீ